ஒரு காட்டு பகுதியில் நிறைய பறவை கூட்டம் வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு. ஒரு நாள் ஓடைக்கு பக்கத்தில் ஒரு அன்னப்பறவை கூட்டம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுங்களோட அரசன் பின்னாடி எல்லா அன்னப்பறவைகளும் வரிசையாக வந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. இதை தூரத்தில் இருந்து ஒரு ஆந்தை பார்த்துச்சு. அடடா, இந்த அன்னப்பறவை அரசர் எவ்வளவு கம்பீரமாக இருக்காரு, நம்மளும் ஒரு நாள் நம்ம கூட்டத்துக்கு அரசராக மாறணும்னு நினச்சது. ஒரு நாள் அந்த அன்னப்பறவையோட அரசர் தனிமையில் இருந்துச்சு. அப்போ அங்கே வந்த ஆந்தை அவர் கூட பேசிச்சு. நல்லா பேசின ஆந்தைக்கும் அன்னப்பறவை அரசருக்கும் நட்பு உண்டாச்சு. அன்னப்பறவை தன்னோட கூட்டத்தை பற்றியும் தன்னோட ஆட்சியை பற்றியும் நிறைய பேசும். ஆனால் ஆந்தை தன்னோட வாழ்க்கை பற்றி எதுவுமே சொல்லவே சொல்லாது. ஒரு நாள் காட்டுக்கு பக்கத்தில் ஒரு போர் நடந்துச்சு. அந்த போர் படைகள் இருக்கிற பாசறைக்கு பக்கத்தில் பறந்து போச்சு ஆந்தை. அப்போ தான் அந்த படை எங்கேயோ கிளம்ப தயாராகிட்டு இருந்துச்சு. அப்போ ஆந்தை எதேச்சையாக கூவுச்சு. ஆந்தையோட சத்தத்தை கேட்ட படை வீரர்கள் அபசகுணமாக இருக்குன்னு படையை நாளைக்கு நகர்த்திக்கிடலாம்னு அங்கேயே தங்கிட்டாங்க. இதை பார்த்த ஆந்தை, அடடா என்னோட குரலுக்கு இவ்வளவு மவுசான்னு நினச்சிக்கிடுச்சு. மறுநாளும் படை புறப்படுற நேரத்தில் கத்த ஆரம்பிச்சுது. அன்னைக்கும் படையை நகர்த்தாமல் விட்டுட்டாங்க. இதை பார்த்த ஆந்தைக்கு ஒரு யோசனை வந்துச்சு. தன்னோட நண்பரான அன்னராஜா கிட்ட தம்பட்டம் அடிக்க ஒரு விஷயம் கிடச்சிடுச்சுன்னு நினச்சி அவர்கிட்ட வந்துச்சு. அரசரே, நானும் இப்போ ஒரு படைக்கு அரசராக மாறிட்டேன், என்னால் ஒரு படையவே கட்டுப்படுத்த முடியும்னு சொல்லுச்சு. ஓ, அப்படியா ஆந்தையாரேன்னு ஆச்சரியப்பட்டுச்சு அன்னப்பறவை. மறுநாள் அன்னப்பறவை அரசரை கூட்டிக்கிட்டு படை இருக்கிற இடத்துக்கு வந்துச்சு ஆந்தை. அங்கே வந்த உடனே அன்னப்பறவை அரசருக்கு தெரிஞ்சிடுச்சு ஆந்தை ஏதோ தப்பு செய்துன்னு. பாருங்க, தயாராக இருக்கிற இந்த படை நான் சொன்ன உடனே கலைஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு படை இருக்கிற பக்கம் பறக்க ஆரம்பித்தது ஆந்தை. இன்றைக்கும் ஆந்தை அபசகுணமாக கத்திடக்கூடாதுன்னு காத்துக்கிட்டு இருந்த ஒரு போர் வீரன் ஒரு ஈட்டியை எடுத்து ஆந்தை மேலே வீசினான். அந்த ஆந்தை அங்கேயே அடிபட்டு செத்து போச்சு.